Hi friends, assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Green chilli chicken Andhra style eppadi seiradhen paakalam. Pressure cooker la 1/2 cup malli thala eduthukonum, 1/2 cup pudina eduthukonga. Sumiya's kitchen first time paakringa na like pannittu subscribe pannikonga. Pakkathula ulla bell icon ayum click pannikonga. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் சின்னதாக சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கணும். அதில் இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கணும். மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சு 3-4 விசில் விட்டு எடுக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். நல்லா திக்காகி வரும். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching.